السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியாக மன்னரே வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் தொடர் நிகழ்ச்சியாக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மரணத்துக்கு முன்னால் மறுமை நம்புகின்ற முஸ்லிமான ஆண்களாக இருக்கட்டும், முஸ்லிமான பெண்களாக இருக்கட்டும், மௌத்துக்கு முன்னால் மன்னரை வாழ்க்கையை பயப்படுகின்றவர்கள், மறுமை வாழ்க்கையை அஞ்சுகின்றவர்கள், மௌத்துக்கு முன்னால் அவங்க செய்கின்ற முக்கியமான ஒரு கடமை என்னவென்று சொன்னால், தன்னால் உலகத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால், தன்னால் யாருக்காவது அநீதி இழைக்கப்பட்டிருந்தால், கையாலோ நாக்காலோ அல்லது பொருளாதாரத்தினுடைய மோசடியினாலோ தன்னால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் மௌத்துக்கு முன்னால் அதற்கு கணக்கு தீர்த்து கொள்ள வேண்டும், அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும், சமாதானமாகி அதற்கு மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு முஸ்லிமான மூமினான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மௌத்துக்கு முன்னாலே இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்றாங்க. எங்க மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமையா இருந்தால், அல்லாஹ்வுக்கு செய்த பாவமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள் நாம் தவறு செய்திருந்தால் அதை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஷிர்கை தவிர அல்லாஹ் அனைத்து பாவத்தையும் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். ஆனால் மனிதனுக்கு செய்கின்ற கடமையிலிருந்து தவறு செய்தால், மனிதனுக்கு அநீதி இழைத்தால், மனிதனுக்கு கேடு செய்தால், மனிதனுடைய பொருளாதாரத்திலோ மனிதனுடைய மானத்திலேயோ இன்னபர மனிதனுடைய உயிரிலேயோ நாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் அது மௌத்துக்கு முன்னால் அந்த பாதிப்புக்கு நாம் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியங்க. இது மரணத்துடைய விளிம்புல இருக்கிறவங்க தான் தேடணும் கிடையாது. உலகத்தில் நம்ம வாழும் பொழுது இந்த செய்தியை நம்ம கேட்கிறோமா? இந்த நிமிஷத்துல இன்னைக்கே ஒவ்வொருத்தரும் நாம் அதற்குண்டான பரிகாரத்தை அதுக்குண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மௌத்து ஹயாத் எப்ப வரும்னு சொல்ல முடியாது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மன் கானத்தை ஐந்தகு மலிமத்துல் லிஅஹீஹி, தன்னுடைய சகோதரனுக்கு யாராவது ஒருத்தர் அநீதி இழைத்திருந்தால், ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹா, அந்த அநீதிக்கு ஒரு பரிகாரம் தேடிக்கொள்ளட்டும். யாருக்காவது ஒரு தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு கேடு செய்திருந்தால், அவரை பற்றி புறம் பேசியிருந்தாலோ, அவரை பற்றி இல்லாத பொய்களை பேசியிருந்தாலோ, வதந்திகளை பேசியிருந்தாலோ, அவரை பற்றி முன்னால் அவருடைய குடும்பத்தை பற்றி ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற விதத்துல மற்றவங்கிட்ட நம்ம வந்து பொய்களை பரப்பியிருந்தாலோ, அல்லது ஒருத்தருடைய பொருளாதாரத்தை நம்ம மோசடி செய்திருந்தாலோ, நான் மௌத்துக்கு முன்னாலேயே அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுடணும். நான் உங்களை பத்தி இந்த மாதிரி புறம் பேசிட்டேன், உங்க குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா நான் சொல்லிட்டேன், அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்துக்கிடுங்க, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க, உங்க காசுகளை உங்க பொருளாதாரத்தை நான் இப்படி இப்படி எல்லாம் நான் எடுத்துட்டேன், முடிஞ்சா கொடுத்துடணும், கொடுப்பதுக்கு முடியலையா அந்த பொருளாதாரத்தை நான் சம்பாதிச்சு தரேன்னு சொல்லணும். அப்படி அதற்கும் முடியலையா, அல்லாஹுக்காக அதை மனம் பொறுத்து விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கணும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள்.
இல்லை என்று சொன்னால் மாலிக் யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாள் அதிபதி நாளை மறுமையில் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்குமே கணக்கு தீர்ப்பான். நாளை ஒன்று நாளை மறுமையில் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் பயன் தராத பயன் அளிக்காத நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு சிரமம், ஒருத்தர் கஷ்டம், ஒருத்தருக்கு பாதிப்பு உதவலாம், பரிந்துரைக்கலாம், சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம். மறுமையில் இது நடக்காது. எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு உயிருக்கும் பயனளிக்காத நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏங்க எந்த ஒரு உயிர் என்ன, பெத்த பிள்ளை பெற்றோருக்கு பயனளிக்க முடியாது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயனளிக்க முடியாது, கூட பிறந்த சகோதரனுக்கு சகோதரி பயனளிக்க முடியாது, கணவன் மனைவிக்கு, மனவன் மனைவி கணவனுக்கு. அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்றான், யௌம யஃபர்ருல் மர்உ மின் அஹிஹி வ உம்மிஹி வ அபிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. நாளை மறுமையில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை கண்டு விரண்டு ஓடுவான். எங்க கூட பிறந்த தம்பி நிப்பார் பக்கத்துல, கூட பிறந்த அண்ணன் நிப்பார். உலகத்துல தம்பிக்கு ஒரு ஆபத்து, அண்ணனுக்கு ஒரு ஆபத்துன்னா அடிச்சுவாரு, கூட பிறந்த போய் நெஞ்ச நிமித்திக்கிட்டு அதுக்கு பாதுகாப்பா போய் நிற்பார். ஆனா மறுமையில கூட பிறந்த தம்பி, கூட பிறந்த அண்ணன், தன்னுடைய சகோதரி பக்கத்துல நிற்பாங்க. என்ன செய்வான் தெரியுமா, விரண்டு ஓடுவான். ஆகா உலகத்துடைய உறவை சொல்லி, உலகத்தின் பாகத்தை சொல்லி, இந்த உலகத்தில் நம்மகிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நன்மையும் இவன் பங்கு போட்டுருவானோ, இவன் எங்க கேட்டுருவானோ என்று விரண்டு ஓடுவான். தம்பியை கண்டு அண்ணன் ஓடுவான், மனைவியை கண்டு கணவன் ஓடுவாள், கணவனை கண்டு மனைவி ஓடுவாள், தாயை கண்டு பிள்ளை, பிள்ளை கண்டு தாய், விரண்டு ஓடுவார்கள். நாளை மறுமையில் ஒவ்வொருத்தருக்கும் தன்னை ஈர்க்கின்ற காரியம் உண்டு. அங்க எல்லாரும் கூடி இருக்கிற அந்த பதட்டமான நாள்ல, யா நஃப்ஸு யா நஃப்ஸு என்று நடுக்குகின்ற நாள், கல்லா இதா துக்கத்தில் ஆர்வ தக்கன் தக்கா வஜா ரப்பு கவல் மலக்கு சஃபன் சஃபா வஜியோமைது மிஜகன்னம். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த பூமி, பூமிக்கு மேல உள்ள மலைகள் அப்படி சுக்கு நூறாக நொறுங்குகின்ற பொழுது, இந்த வாய்ஸ் வருதா இல்லையா, இந்த பூமிக்கு மேல உள்ள மலைகள் சுக்கு நூறாக நொறுங்கும் பொழுது, எங்க உலகத்துடைய அழிவு நாளை பற்றி எல்லாம் பேசுறான், சுக்கு நூறாக நொறுங்கும் பொழுது வஜா ரப்பு கவல் மலப்பு சஃபன் சஃபா, மலக்குமார்களை அணிவகுக்க உங்கள் இறைவன் வருவான். மலக்குமார்கள் அப்படி அணிவகுப்பாங்க, ராணுவத்தின் அணிவகுப்பும் அல்ல, என்ன ராணுவத்தின் அணிவகுப்பு, மலக்குமார்கள் அணிவகுப்பு தான் மிக பயங்கரமான அணிவகுப்பு. அந்த அணிவகுப்புக்கு முன்னால் உங்கள் இறைவன் வருவான். இறைவன் வரும்பொழுது வஜி ஐயோமைதி ஜஹன்னம், அந்த நாளின் நரகத்தை கொண்டு வரப்படும். உலகத்தில் பாவிகளுக்கு, அக்கிரமக்காரனுக்கு, உலகத்தில் பாவம் புரிந்த அநியாயக்காரனுக்கு, தீமைகளையும் அல்லாவுக்கு மாறு செய்ததும் வாழ்க்கையாக கொண்டானே, அவனை தூக்கி போட்டு கருகின்ற நெருப்பு, அதை அல்லாஹ் அப்படி கொண்டு வருவான். அல்லாஹ் சொல்கின்றான், நரக நெருப்பு வரும், இன்சான், அந்த நாளின் நரக நெருப்பை கண்ணுக்கு முன்னால் மனிதர்கள் பார்த்துவிட்டு அப்போதுதான் உணர்வார்கள், ஆகா தவறு செய்து விட்டேமே, தப்பு செய்து விட்டேமே, அல்லாவுக்கு செய்த கடமைகளில் தவறு செய்ததையும் மனிதனுடைய உரிமை மீறலை மீறினதையும் அப்போது நினைப்பான். நான் அவனை திட்டேனே, அவனை ஏசிட்டேனே, அவனை பேசிட்டேனே, நான் அவன் அவதூறு சொல்லிட்டேனே, அவன் சொத்தை அபகரிச்சிட்டனே, நான் அநியாயமா போய் சொல்லி அவன் சொத்தை என் சொத்தோடு சேர்த்து பத்திரம் போட்டுக்கிட்டேனே என்று அந்த நரக நெருப்ப பார்த்த பிறதான் அப்படியே உணர்வான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அப்போது உணர்கின்ற உணர், அப்போது அவன் உணர்கின்ற அந்த உணர்வு எப்படியப்பா பயனளிக்கும், பயனளிக்காத விளங்கிட்டு ஹயாத்தி, இந்த மறுமை வாழ்க்கைக்காக உலகத்தில் நான் நல்லறத்தை செய்திருக்க கூடாதா, நான் செய்த நல்லறத்தை பாதுகாத்திருக்க கூடாதா. நீங்க நல்லற செய்கிறோம், மறுமைக்காக தொழுகின்றோம்,
மறுமைக்காக நோம்பு வைக்கின்றோம், குரான் ஓதுகின்றோம், தொழுக தர்மம் கொடுக்கின்றோம், பெற்ற தாய் தந்தைக்கு செய்கின்ற கடமைகளை செய்கின்றோம். இதையெல்லாம் நாளை மறுமை அல்லாஹ் இடத்தில் நாம் வாங்குகின்ற கூலி சொர்க்கம். ஆனால் இந்த நன்மையை பாதுகாக்கின்ற ஒரு விதம்தான், இந்த நன்மை நாம் செஞ்ச நன்மை இன்னொருத்தருக்கு பங்கு வச்சு கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய காரியம்தான். நம்மால் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் பரிகாரம் தேடுவது, அது மௌத்துக்கு முன்னாலே தெரியணும். ஏன்னா மறுமையில பயனளிக்காது, பெத்த பிள்ளைய தாய்க்கு பயனளிக்க முடியாது. நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை ஈர்க்கின்ற காரியம் தான், தன்னை பற்றி சிந்தனை மட்டும்தான். தாம் பில்ல அம்மா மனைவி அக்கா தங்கச்சி நன்மை சொந்தம் பந்தம் இந்த சிந்தனையே இருக்காது. நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை ஈர்க்கிற காரியம் மட்டும்தான், எண்ணம் மட்டும்தான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, நாளை மறுமை நாளில் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிர்வாணமாக நிற்பார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், எல்லோரும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நிர்வாணமாக கலந்திருப்பார்கள். ஒற்று துணி, உடம்புல ஒற்று துணி இல்லாமல் ஜீத்துமோனாக்கும் அவ்வளவு மர்றா அல்லாஹ் சொல்றானே. நாளை மறுமையில் சொல்வான், உங்களை உலகத்தில் எப்படி நான் படைத்தேனோ ஆரம்பத்தில் அப்படியே என்னிடம் நீ வந்திருக்கின்றாய். பிறக்கும் போது எப்படி பிறந்தோம், நிர்வாணமா பிறந்தோம், ட்ரெஸ் போட்டா பிறந்தோம், பேண்ட் போட்டு சட்டை போட்டு பிறந்தமா, சேலை உடுத்தி பிறந்தமா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நிர்வாணமாக பிறந்தமே, இதே நிர்வாணம் தான். இன் காணத்தில்லா சீஹத்தன் வாஹிதத்தன் ஃபீதாஹும் ஹாமிதூன், சூர் ஊதப்படுகின்ற நாளில் ஒரே ஒரு பேர் சத்தம், ஒரே ஒரு அடி, ஒரு சத்தம், எல்லாருமே அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுந்திருத்து நிறுத்தப்படுவார்கள். எப்படி நிறுத்தப்படுவார்கள், நிர்வாணமாக நிறுத்தப்படுவாங்க. நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிர்வாணமாக நிற்பார்கள். அப்போ ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னது நிர்வாணமாகவா, ஆம்பளை பொம்பளை எல்லாருமா அருகிருப்பா இருக்குமே, அப்படி ஒரு கூச்ச அந்த ஒரு அசிங்கமா இருக்குமே கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படிப்பட்ட எண்ணமே இருக்காதுமா, அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் யானஸ் யானஸ் தன்னுடைய பார்வை நிலை குத்தி நிற்கும், பக்கத்துல யார் என்று பார்ப்பதற்கு தோணாது, தான் ஆட உடுத்திருக்கிறான், தான் ட்ரெஸ் போட்டிருக்கிறான் கூட நினைக்க தோணாது, எனக்கு என்ன நிலை, என் நிலைமை என்ன, என் நஃப்ஸ், நான் நரகமா சொர்க்கமா, நான் பாவியா நல்லவனா அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும், பார்வை நிலை குத்தி நிற்கும். கால்கள் பின் வல் தப்பத்தி சாக்கு பி சாப், கால்கள் பின்னி பிடரும், நடக்க முடியாது, பதட்டத்துல நடுக்கத்துல ஒரு கால் இன்னொரு காலோட பின்னும் பார்வை நிலை குத்தி நிற்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை ஈர்க்கின்ற காரியமே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்கின்றான், நரகவாசி வட்டியை வாங்கியவன், அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்தவன், அடுத்தவனுடைய வயிற்றுச்சலை பெற்று சம்பாதித்தவன், இவர்கள் எல்லாம் நாளை நரகத்துக்கு போக போறங்கிற செய்தியை தெரிந்த பிறகு அல்லாட்ட ஒரு சில செய்திகளை சொல்லுவாங்க. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிற நாள், நம்ம தெருவில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நம்ம சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவினர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள் எல்லாருமே இந்த நாள் நமக்கு முன்னால் காட்டப்படுவார்கள். அல்லாட்ட சொல்லுவானா, தனக்கு நரகம் என்று தெரிந்த பிறகு, யா அல்லாஹ் எனக்கு பதிலாக நான் பணயமாக சும்மா இஞ்சி, எங்க உலகத்துல தனக்கு ஒரு சிரமம், தனக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால், அந்த கஷ்டத்தை என் தாய்க்கு, என் தந்தைக்கு, என் மகனுக்கு, என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு நான் அதை புடிச்சுக்கிறேன் சொல்லுவானா, எல்லா கஷ்டத்தையும் நான் வாங்கிக்கிறேன், என் குடும்பம் சந்தோஷமா இருந்தா சரி, என் பிள்ளைக்கு வேண்டாம், என் மனைவிக்கு வேண்டாம், என் தாய்க்கு வேண்டாம், என்னுடைய சகோதரிக்கு அந்த கஷ்டம் வேண்டாம், எல்லா கஷ்டத்தையும் நான் வாங்கிக்கிறேம்மா உலகத்துல. மறுமையில எப்படி சொல்லுவான் பாருங்க,
மறுமையில் அந்த நரகத்துடைய நெருப்பை தீச்சுவாலை தன்னை தோள்களை கரைக்கின்ற நெருப்பை நெருக்கு நேரம் பார்த்துட்டு கடுமையான வேதனையை உணர்ந்து எப்பா இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அதுக்கு எங்க அம்மாவை கூட நரகத்துல போட்டுக்க, என் தந்தையை போட்டுக்கொள், என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் அத்தனை பேரையும் நரகத்தில் தூக்கி வீசு, சும்மா இஞ்சியாலா என்ன மட்டும் விட்டுறலா என்று நாளை மறுமையில் அல்லாட்ட பாவிகள் குற்றம் புரிந்தவன் அல்லாட்ட புலம்புவான். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுவான், கல்லா இன்னகால் அல்லாஹ் நஸ்ஸஅத்தல் லிஷவா, இல்லை அவ்வாறு இல்லை, நரக நெருப்பையினுடைய தோலை உரிக்கும். கல்லா இன்னகால் நஸ்ஸஅத்தல் லிஷவா தத்ரூமன் அத்பர வத்தவல்லா வஜமா ஃபாவா, இந்த நரக நெருப்பு தோலை உரிக்கும். செல்வத்தை சேர்த்து பாதுகாத்தவனையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறந்தள்ளி புறக்கணித்தவனையும் அது அப்படியே அழைக்கும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்றான். இனியமைக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நாளைக்கு நமக்கு யாரும் யாரும் பயனளிக்க மாட்டாங்க. நம்ம காசு பணம் சொத்து நம்முடைய இமேஜ், சில இமேஜ் பார்ப்பான், நம்ம என்ன போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, நம்ம இமேஜ் என்ன, இந்த இமேஜ் நாளைக்கு மறுமையில காப்பாத்தாது. இந்த இமேஜ் பார்த்து கௌரவம் பார்க்கறது, ஆணவம் பார்க்கறது, நம்ம யாரு அவன் யாரு என்ன அகம்பாவம், இது நாளை மறுமையில காப்பாத்தாது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்திங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 65:38 புகாரில் இருக்கின்றது. ஒரு இணைமைப்பான், ஒரு சிறுக்குவாதி தர்கால போய் பாத்தியா ஓதனருக்கான தட்டு தகடு தாயத்து தர்கா வழிபாடு, இந்த ஆத்தங்கர அம்மா இடையங்குளம், இந்த சையதிலி பாத்திமா நாகூர் தர்கா போய் போனவருக்கான சிறுக்கு வச்சவருக்கானே, இவன் நாளைக்கு வருவான், இவனை நரகத்துல தூக்கி போறதுக்கு அல்லாஹ் நரகத்தை காமிப்பான். ஏன்னா சிறுக்கு வைக்கிறவனுக்கு நாளை மறுமையில் என்னது, நரகம் நிரந்தரம். இன்னகோம யுஷ்ரிக்கு பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, எவன் அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராம் ஆக்கி விட்டான். வல வஷரக்குல ஹபிதானுக்கு மாக்கானு யஅமலும், சிறுக்கு வைப்பவர்களின் அமல்கள் அழிக்கப்படும். எங்க தர்காக்கு போனவர்கள் நிலையில் கட்டு தகுடு தாயத்தை நம்பிய நிலையில் இந்த புனிதமிக்க ரமணான் மாதத்தில் வைக்கிற நோம்பு கூட அவனுக்கு செல்லாது, அதுவும் அழிஞ்சிரும். அப்படிப்பட்ட ஷிர்க்கு மிகப்பெரிய பாவனாலே மறுமையில அவனை நரகத்துக்கு முன்னால தூக்கி போறதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, உன்னை இந்த நரகத்துல தூக்கி போடாமல் இருப்பதற்கு, இந்த நரகத்துல உன தூக்கி போடாமல் இருப்பதற்கு அர ஐத்தல் அவுக்கான நக மீல் உள் அருளை தகபன் அக்குண்ட தப்ததீபிகி, உனக்கு இந்த பூமி நிறைய தங்கம் இருக்குன்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு எங்க பூமி நிறைய தங்கம்னா எப்படி, ஒரு ஊர் நிறைய, ஒரு தெருவு நிறைய, ஒரு வீடு நிறைய தங்கம் இருந்தாலே சுபஹானல்லாஹ், அவன் தான் பெரிய செல்வ செழிப்பாளன். பூமி முழுக்க அதான் சொல்றான் மறுமையில, உனக்கு பூமி முழுக்க தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை எல்லாம் கொடுத்துட்டு இந்த நரகத்திலிருந்து நீ விடுதலை பெறு என்று சொன்னால் செய்தியா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த ஷிர்க் வாதித்த இறை மறுப்பாளன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன் தர்காவில் போய் மண்டியிட்டவன் கபூர் முட்டிட்ட அல்லாஹ்வுக்கு மட்டுமே சஜிதா செய்கின்ற இந்த நெத்தியை செத்து போன கபூர்ல போய் நெத்தியை போய் அப்படி அழுத்திருப்பான், மண்டிட்டு இருப்பான், அந்த கபூர் முட்டிட்டு அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கும்போது அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ் தாராளம் செய்வனே, இந்த நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பூமி முழுக்க எனக்கு தங்கம் இருந்து அதை கொடுத்து விட்டு விடுதலை பெற என்று சொன்னால் உடனே செய்வனையா அல்லாஹ் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான் பதிலுக்கு, போடா போ, கது கொண்ட சுயில்த்தமாகவும் ஐசரும் தாளிக்க, இதை விட லேசான காரியம் உலகத்துல நீ வாழும் பொழுது எனக்கு இணை வைக்காத, உலகத்துல நீ வாழும் பொழுது தர்காவுக்கு போவாத, கபூர்ல போய் முட்டாத, என்னால் படைக்கப்பட்ட எந்த படைப்பையும் நம்பாத, என்னை மட்டும் நம்பு, என்னை மட்டும் வணங்கு, என்கிட்ட மட்டும் கேளு, எனக்கு இணை துணை கற்பிக்காதன்னு சொன்ன, இதை விட லேசு அதை சொன்ன, அதை கேட்கலையடா, இங்க வந்துகிட்டு பூமி நிறைய தங்கம் இருந்து அதை கொடுத்துட்டு விடுதலை அப்புறம் போடா, இவனை நரக நெருப்புல முகம் குப்புற தூக்கி வீசுங்கள் என்ற கட்டளை மலக்குமாருக்கு இடப்படும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மாலை நாளை மறுமையினுடைய பாதிப்பு அவ்வளவுமே அன்பான பெரியோர்களே தாய்மார்களே,
கரத்தை கொண்டு நாக்கை கொண்டு இந்த உலகத்தில் நாம் யாருக்காவது பாதிப்பை செய்திருந்தால், யாரை பற்றி அவதூறு சொல்லியிருந்தால், மனம் நோகும்படி பேசியிருந்தால், இல்லாத பொல்லாத வதந்திகளை கிளப்பியிருந்தால், ஒன்றாயிருக்கிற குடும்பத்தை பொய் சொல்லி ரெண்டாக பிளந்திருந்தால், உடனே பல்லியத்தல்லல் அதற்கு பரிகாரம் தேடிங்க. ரசூலா சொன்னாங்க, இதுல நீ இமேஜ்லாம் பார்க்காதீங்க, பரிகாரம் தேடிரு. ஏனென்று சொன்னால், வத்தகூ யௌமன் லா தஜிஸி நஃப்ஸுன் நஃப்ஸின் ஷைஆ, நாளை மறுமையில் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் பயன் அளிக்கவே முடியாது. வலா யூஹது மின்ஹா ஷஃபாஅத்துன், அல்லாஹ் சொல்கின்றான், வலா யூஹது மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யூஹது மின்ஹா அதுலுன், யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, யாருடைய நஷ்டையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. உலகத்தில் இருக்கமன் பண்ணாமல போலீஸ் குடிச்சிட்டு போயிட்டான், எம்எல்ஏ கூப்பிடு, அமைச்சரை கூப்பிடு, மெரிய லோக்கல் எஸ்ஏ பிடிச்சிட்டாரு, எஸ்பியை கூப்பிடு, கலெக்டர் கூப்பிடு, பரிந்துரை, இது மறுமையில செல்லாது, யாருடைய பரிந்துரை செல்லாது. வல்லா யூஹது மின்ஹா அதுலுன், யாருடைய நஷ்டையிடும் வாங்கிக் கொள்ளப்படாது. வலாகும் இன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்படவே மாட்டார்கள். அதனால் அந்த நாளை மறுமையில் பொற்காசுகளோ தந்த காசுகளோ பரிந்துரையோ செல்லாத, ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நாளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் மனித உரிமை மீறல் நாம் செய்திருந்தால், யாருக்காவது வாங்க கடத்த கொடுக்காம இருந்தா போய் மன்னிப்பு கேட்டுருங்க, கொடுக்க முடிஞ்சா உடனே கொடுத்துடணும், இல்லைன்னா வாங்கிட்டேங்க என் சக்திக்கு முடியலங்க. நீ அல்லாவுக்கா மனம் பொருந்து கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தருமா மறுமையில என்று அவங்ககிட்ட போய் அவங்க மன்னிக்கின்ற விதத்துல மன்னிப்பு கேட்டு பரிகாரம் தேடு. அதுதான் உரிய மன்னரை வாழ்க்கையை பாதுகாக்கும் முன்னு. இரண்டாவது, நீ செஞ்ச நன்மை உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா வைங்களேன் நம்ம செஞ்ச நன்மையை, நாம் தொழுத தொழுகை, நாம் வச்ச நோன்பு, நாம் செஞ்ச ஹஜ்ஜி, நாம் ஓதிய குர்ஆன், இவைகளெல்லாம் நாம் யாரை பற்றி பொய் பேசினோமோ, யாரை பற்றி வதந்தி கலப்பினமோ, யாருடைய சொத்தை அபகரித்தமோ, அவர்களுக்கு அல்லாஹ் அதற்கு தகுந்த மாதிரி பங்கு வச்சு கொடுத்துருவான். பங்கு வச்சு கொடுக்க நன்மை இல்லாட்ட, யாருக்கு அநீதி கிடைக்குமோ அவங்கள்ட்ட உள்ள பாவத்தை நம் தலையில் சுமத்துவான். அதனால தாங்க நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில அவங்களுடைய இறுதி நாட்கள், கடைசி நாட்கள்ல மரண தருவாயில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு, மக்களே எப்படி பாருங்க, சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் யாருக்கு அநியாயம் பண்ணல, ரசூலுல்லாஹ் யாருக்கு அநீதி இழைக்கல, எல்லாத்துக்கும் அன்பா நடந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன் கையால் தன் கரத்தால் தன் நாக்கால் யாருக்குமே ரசூலுல்லாஹ் பாதிப்பு கொடுக்கவே இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹ் எல்லா மக்களையும் கூப்பிட்டு, மக்களே உங்களை நான் யாரையாவது அடித்திருந்தால் இதோ என்னுடைய முதுகு, பதிலுக்கு பதில் அடிச்சிருங்க. உங்களை யாரையா நான் திட்டியிருந்தால் இதோ உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன், என்னை பதிலுக்கு பதில் திட்டுங்க. உங்கள்கிட்ட யாருக்காவது நான் கடன் தருவதாக இருந்தால் அதை இப்பவுமே என்று சொல்லி கேட்டுருங்க. எப்படி பாருங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்களை தன் முதுகை காமித்து, நான் யாரையாவது அடிச்சிருந்தா அடிச்சிருங்கப்பா, நான் யாரையாவது பேசியிருந்தா பதிலுக்கு பேசியிருப்பா, அல்லது அல்லாவுக்காக மனம் பொறுத்துக்குப்பா, மனம் பொறுத்துக்கப்ப மன்னிச்சிருப்பா, யாருக்காவது நான் பொருளாதாரத்தை வாங்கியிருந்தா அதை எப்பவுமே கேட்டிருப்பா, தந்துருந்தேன் ஒன்னு இங்க கணக்கு தீர்த்துக்கொள், அல்லது மன்னிச்சு விட்டு நாளை மறுமை அல்லாவுக்கு முன்னால் வந்து என்னை குற்றவாளியாக நீங்கள் கையை நீட்டி விடாதீர்கள் என்று அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் கடைசி தருணத்துல இறுதி நாட்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்கன்னா நம்மளாம் ஏமாத்துறங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தவங்களை பற்றி அதிகம் அதிகம் பேசிக் கொண்டிருக்கிற நாம், நிறைய மனித உரிமை மீறல இன்னைக்கு நிறைய மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாம், அதுக்கு உடனே கணக்கு தீர்க்கிற வேலையை, பரிகாரம் தேடுகிற வேலையை, நம்மால் யாருக்கெல்லாம் பாதிப்போ அதை உடனே அவங்க மன்னிக்கப்படுகின்ற வேலையை இன்ஷா அல்லாஹ் வேகமாக விரைவாக நம்முடைய முகத்துக்கு முன்னால் செய்யணும். இது அல்லாஹ்வுடைய தூதர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. ஏன்னா இது இதுல நம்ம கவனம் இல்ல, அசட்டிய அலட்சியமா இருந்துட்டோம்னா இது மன்னரையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், மறுமை நாள்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
அடுத்தவருடைய ஒரு இடத்துல ஒரு ஜான் கொஞ்சம் ஆண்டு ஒரு இடத்தை நீ அநியாயமாக எடுத்திருந்தால் நாளை மறுமையில் இந்த உலகத்துடைய பூமியை போன்று இந்த உலகத்துடைய பூமியை போன்று ஏழு பூமியை உன் கழுத்தில் மாட்டப்பட்டு வருவாய். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் காப்பாத்தணும். இங்க கொஞ்சம் போன்ற இடத்தை கொஞ்சம் போன நிலத்தை அடுத்தோட இடத்தை நீ அபகரிச்சிருந்தால் உலகத்தில் உள்ள ஏழு பூமியை கழுத்துல தொங்க போடணுமா? தாங்க முடியுமாங்க? கழுத்துல ஒவ்வொருத்தர கல்லை தொங்க போட முடியாது. ஏழு பூமியை தொங்க விட்டால் வேதனை செய்வான் என்று நபிகள் நான் சொல்கின்றார்கள். மௌத்துக்கு முன்னால் நாம் செய்கின்ற முக்கியமான ஒரு கடமை நம்மால் அநீதி இழைக்கப்பட்டவர்கிட்ட பரிகாரம் தேடிக்கொள்வது. அதுவே நாம் செஞ்ச நன்மையை பாதுகாக்கும், மன்னரை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும். இது போன்ற செய்திகள் நிறைய இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதரர்களே, இரண்டு கேள்வி. ஒரு கேள்வி என்னன்னா, அல்லாஹ் இணை வைப்பாளனை கொண்டு வந்து இறை மறுப்பாளன் ஷிர்க்வாதியை கொண்டு வந்து இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு உனக்கு இது நிரம்ப இது இருந்தா கொடுப்பியான்னு கேட்பான். அது எது? அந்த ஹரிஸ் நம்பரோட என்ன செய்யணும்? நீங்க பதில் சொல்லணும். அதுக்கு பிறகு நபிகள் அல்லாஹு ஜல்லா ஷானு தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் பேசுகின்றான். ஒரு எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் பயன் தராத நாளை அஞ்சு கொள்ளுங்கள். அந்த வசனத்துடைய நம்பர் அதுல அல்லாஹ் தொடர்படியாக சொல்கின்ற செய்தி இதை சேர்த்து பதிலாக கொடுத்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபோன் நம்பர் வந்து 7550277446.